வணக்கம். அம்மு கவி சமையல் இன்றைய ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். வீட்டில் பெண்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பசிக்கும். அந்த மாதிரி பசிக்கிற டைமில் சட்டுன்னு அவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னா டிஃபன் வந்து ஈஸியாக தோசை செஞ்சுருவாங்க. ஆனால் அதுக்கு சட்னி செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா, இது 4-5 நாள் வரைக்கும் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த தக்காளி தொக்கை தோசையோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுட்டோம்னா வாங்கினிக்கு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு நாட்டு தக்காளியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 1/2 கிலோ நாட்டு தக்காளி வாங்கி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் சுத்தமாக துடைச்சிடணும் தக்காளியை. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், எல்லாமே டீஸ்பூன் தாங்க. 3 வரமிளகாய், 10 தோல் உரிக்காத பூண்டு, கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயத்தூள் போடணும். 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது பொடித்த வெல்லம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கணும். மிளகாய்த்தூளில் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூளும், 1 ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களை வசதிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு. முதல்ல என்ன சேர்க்குறோம்னா, எம்டி கடாயில், அதாவது வெறும் கடாயில், இந்த சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், வரமல்லி, இது 3 போட்டு வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா, கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நடுத்தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் போட்டு அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், சுருள் சுருள வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டே பண்ணணும். இப்போ இந்த 1 இன்ச் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம். அந்த புளியை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதை அப்படியேவும் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு தக்காளி பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 பூண்டு வச்சுருக்கோம், அது தோலை உரிக்காமல் அப்படியே நான் போட்டிருக்கோம். உங்களுக்கு பூண்டு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க பூண்டோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். தோலை உரித்து போடுறனா கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 சிட்டிகளவு பெருங்காய துளியத்தோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததான் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சீரகம், வெந்தயம், வரமல்லி, அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடணும். இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம தக்காளியை வேக விடணும். அடுப்பு நல்லா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்துடும். அங்கே எண்ணெயில் நல்லா வெளியில் வந்துருச்சு. இதை அப்படியேவும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையானப்போ சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. குட்டீஸ்க்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது இறக்கும்போது 1 ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டு சக்கரை அப்படி இல்லாட்டினா பிடித்த வெள்ளம் போட்டு இதை செய்யலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.